ஸோ உகேகலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைஸான ஓகேன்னு நான் தான் டைசன் இன்னைக்குடன் ஒன்றா பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பேரிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஜிஎம்ஐ வர்சஸ் பப்ஜி க்ளாசிக் க்ரெட் கம்பேரஷன் எதில் பெஸ்ட்டான ரிவார்ட்ஸ் கிடைக்கு போகுது அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறோம் ஸோ வீடியோ ஸ்பீப்பர் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் போகிறக்கூடும் மறக்காமல் டைஸாக ஓகேவா லைக் பண்ணுங்க ஷாப் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ஸ்கேப் பாருங்கள் ஃப்ர்கேக் பார்க்குறதுக்கு விலை என்னோடய க்ளிக் பண்ணிடுறீங்க இல்லை ஸ்கேட் அன் டு த வி வீடியோ

ஏகப்பட்ட பேரு எந்த ஒரு சப்போர்ட்மே இல்லாம ஒரு நாள்ல மணிக்கணக்கா சாப்பிடாம தூங்காம கூட வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில சுந்தரம் ஒருத்தர் இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அவரோட யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அவரோட சேனல்ல போயிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண லைவ் ஸ்ட்ரீம்ஸ் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்ட் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம அவரோட சேனல்ல பிஜேபிக்கான ராயல் பாஸ் கிவ்வே போயிட்டு இருக்கு அதுல நீங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டிராப் இறங்கிருச்சு பத்து கிரேட்டு ஸோ எதில் கிளாஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை லக்கி அக்கௌண்ட்னு பார்த்தோம் வாவ் நெக்ஸ்ட் இந்த பத்து கிரேட்ல பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் ஓப்பன் பண்ணவருக்கு ஒரு லெஜண்ட் கிடைச்சிருக்கு பிஜிஎம்ஐல ஓப்பன் பண்ணவருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் அதை வந்து நீங்கள் வெளியே இருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அகைன் அகைன் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் இதில் வந்து பிஜிஎம்ஐயில லக் இருக்கா இல்லை வந்து பப்ஜியில் லக் இருக்கான்னு பார்க்கலாம் பத்தா ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு பப் பப்ஜியில் ஒரு லெஜன்ட்ரி வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா வந்து அகைன் ஆகும் அகைன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் கொடுக்குறாரு இவர் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கொடுக்குறாரு ஸோ யாருக்கு கிடைச்சிருக்குதுன்னு பா வாவ் நைஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம்ஐயில் ஒரு லெஜென்ட்ரி வந்து கிடச்சிருக்குது ஸோ மொதல் பத்தில் வந்து பப்ஜி மொபைலில் ஒரு லெஜென்ட்ரி அடுத்து ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஓப்பன் பண்ணுறதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம்ஐயில் ஒரு லெஜென்ட்ரி வந்து கிடச்சிருக்கு இவர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா க்ளாஸ் இயர் யாருக்குமே கிடைச்ச மாதிரி தெரியல கிடைக்கிறக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல கேட்டகரியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே கிளிக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் யாரையுமே நான் எதையுமே கிளிக் பண்ண சொல்ல டேரெக்டாக ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன் கைஸ் ஓகேங்களா இப்போ அடுத்தது இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சா ஓகே ஃபைன் 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 இன்னும் ஒரே ஒரு டிராப்பு இந்த இருந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுவாங்க எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க யாருக்குமே இப்போ வந்து கிளாசியர் கிடைக்கவே இல்லை இவரும் வந்து ட்ரை பண்ணுறாரு இவரும் வந்து ட்ரை பண்ணுறாரு பத்து பத்தா ஓப்பன் பண்ணுறப்ப பப்ஜியில் வந்து ஒரு லெஜெண்ட்ரி பிஜிஎம்ஐயில் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு லெஜெண்ட்ரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இத்துப்போன வீணாக போன ஐட்டங்கள் ரெண்டு பேருகிட்டையுமே கிளாசியர் வந்து கிடையாது யாருக்கு வந்து நல்ல லக்கு கிளாசியர் இதில் கிடைக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ராக்மெண்ட் தான் கிடச்சிருக்குது இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் ட்ராப்பை இறக்கி ஓப்பன் பண்ணுறோம் கம்மான் இதில் லக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு லெஜண்டரி தான் கிடச்சிருக்கு இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான் இருக்குது லக்கில் வேரியேஷன் எதுவுமே கிடையாது ஸோ இன்னொரு லெஜெண்டரி எதில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா கிளாசியருக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இவங்க எதையுமே கிளிக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு தாட் இருக்கு பிஜிஎம்ஐயில் வந்து லக் அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் ப்ரோ பிஜிஎம்ஐ போகணுன்னு எனக்கு கிளாசியர் கட்டிச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் இப்போ வந்து ட்ரை இருக்கேன் என்கிட்ட கிளாசியர் கிரேட் இல்லை சாரி கிளாசிக் கிரியேட் இல்லை அப்படின்றதுனால நான் உங்களை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு லெஜெண்டரி ஒரு ஒரு பாயிண்ட்லேயே இருக்காங்க அடுத்த பத்தில் வந்து ஃப்ளாரில் வந்து இறங்கிட்டு இருக்கு ஏதாவது கிளில் கிளாசியர் கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் கொடுப்பார்களான்னு பா கேட்டீங்க என்றா கொடுக்க மாட்டாங்க இந்த பப்ஜி சட்டி மண்டைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இதில் எனக்கு ஒரு மன பயம் உழுக்கில் என்ன இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப ஏன் கண்ணு முன்னாடியே கிளாசியர் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேருமே இருக்காக தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதனால் இருந்துச்சு அப்போ நம்ம கூப்பிட்டு வச்சதுனால கிளாசியர் கிடச்சிருச்சுன்னா நமக்கு அது ஒரு மாதிரி ஆயிரும் நம்ம அதை கூப்பிடாமலே இருந்துருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு கிடைக்கல இல்லை அதனால இப்போ வரைக்கும் பாருங்களேன் ஒரு லெஜண்டரி கூட இல்லை இந்த ஒன்றா ஓப்பன் பண்ணதில்லை ஸோ அவ்வளோதான் கைஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு முப்பது கிரேட் தான் நான் வந்து பிளான் பண்ணேன் சான்ஸில் இருந்து ஒரு அவுட்ஃபிட் வந்து கிடைக்கல ஸோ இவர் வந்து பப்ஜியில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கிடச்சிருக்கு சாரி லெஜெண்டரி பேக் பேக் கிடச்சிருக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து ஒன்று கிடச்சிருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பது கிரேட்டில் எல்லாருக்குமே ஒரு ஒரு லெஜெண்டரி தான் கிடச்சிருக்கே தவிர்த்து பெரிய லெவலில் எந்த ஒரு ரிவார்ட்ஸும் இல்லை இதில் டிஸ்மேண்டில் பண்ண சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து பார்க்குறப்ப பப்ஜியில் லக் இருக்குது இல்லை பிஜிஎம்ஐயில் லக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு அவனுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்குமே தவிர்த்து இந்த பிஜிஎம்ஐ பப்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு பட் கேஆர் பப்ஜி அப்படின்னு பார்த்தா கேஆர் லக் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் பப்ஜியில் லக்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்க வைக்கவே இல்லை கைஸ் எப்பையும் போல தான் இருக்குது உங்களோட லக்கு பெஸ்ட்டாக இருக்குது உங்கள் ஐடியில் வந்து அது கிடைக்கணும்னு இருந்தால் மட்டுமே கிடைக்கும் இப்போ என் ஐடியில் கிடைக்காது அப்படின்னு எவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க போல் எனக்கு கிடைக்கல அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்லேயும் எழுதி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கிருஷ்ணகாந்த் ப்ரோ வந்து அவர் வந்து நான் வந்து கிளாசிக் கிரேட் ஓப்பன் பண்ணுறக்காக ஒன் தேர்ட்டி வச்சிருந்தேன் ப்ரோ பரவாயில்ல நீ கேட்ட அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தாரு அவரோட ஃபுல் கிரேட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து கிளாஸியர் கிடைச்சிச்சு பப்ஜியில் கிடச்சிச்சா இல்லை பிஜிஎம்இல் கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க இல்லை எனக்கு ரெண்டுலையுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க எனக்கு மனசு அறுதலாவது இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் டைஸ் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பார்க்கறதுக்கு பெல் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த வீடியோ வந்து பார் ஃபிரண்ட்ஸ் பாய்ஸ் யூ சூன் கேஸ் அப்போ நமக்கு எங்கே போனாலும் கிளாஸியர் கிடைக்காது போல்